நம்ம ஆறு அங்கம் முடிச்சிட்டோம், ஏழாவது அங்கம் அது. ஆறாவது அங்கத்தில் வந்து தான் அந்த பிரவகன விபர்யம் இல்லையா. ஸோ இப்போ வந்து சந்தனக்கன் அண்டு அந்த வீரக்கன் அவன்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி அந்த இவன் இருக்கான் இல்லையா, அந்த ஆரியக்கன் வந்து அந்த ஜீரண உத்தியானம் அதை நோக்கி இப்போ புஷ்பகரண்டகம் அதை நோக்கி போயின்ட்டுருக்கான். இப்போ வந்து சீன் எங்கே அப்படின்னா, ஏழாவது அங்கம் ஆரம்பம் எங்கே அப்படின்னா, புஷ்பகரண்டகத்தில் உங்களுக்கு வந்து விதூஷகனும் சாருதத்தனும் நின்றுருக்கா. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் வசந்த சேனா டு அரைவ். சரியா, நீங்க படிங்க. அதுக்கப்புறம் சாருதத்தனும் விதூஷகனும் வரா அப்படின்னா, அவன் அந்த புஷ்பகரண்டக உத்யானத்துல இருக்கா. போஹோ பிரேக்ஷஸ்வ, பிரேக்ஷஸ்வன பாருங்க, பாரு பாரு, புஷ்பகரண்டக ஜீர்ண உத்தியானத்தினுடைய அந்த அந்த உத்தியானத்தோட சஸ்ரீகதாம், சஸ்ரீகதாம்னா அழகு, அதை வந்து பாரு அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட், ஏவம் ஏவ ஏதத்து மதுக்கரபுருஷாக பிரவிசரந்தி. ஸோ வந்து இங்க வந்து அந்த அந்த ஜீரண உத்தியானத்தை வர்ணிக்கிறான். வயசிய ஏவமேவ ஏதத்து, இங்க பாரு, ததாகி வணிஜ இவ பாந்தி தரவாக, பண்ணியாணி இவ ஸ்திதானி குசுமானி சுல்கம் இவ சாதயந்தோ மதுகர புருஷாக பிரவிச்சரந்தி. ஸோ வணிஜ இவ பாந்தி தரவக, தரவக தருணா மரங்கள், மரங்கள் வந்து வணிஜ இவ பாந்தி, இந்த இவ இந்த மரங்கள் எப்படி இருக்குன்னா மர்ச்சன்ஸ் மாதிரி இருக்குது, அவைகள் வியாபாரிகள் மாதிரி இருக்குது. சரியா, அப்புறம் பண்ணியாணி இவ ஸ்திதானி குசுமானி, அவைகளில் எப்படி அதாவது மரத்தை வந்து ஒரு வியாபாரியோட கம்பேர் பண்ணுறான், அதில் அதில் பண்ணியாணி அந்த விற்க வேண்டிய பொருள்கள் இருக்கே, ஐட்டம்ஸ் இருக்கே, அவைகள் எவைகள் அப்படின்னா குசுமானி. அந்த குசுமானி எப்படி இருக்குன்னா பண்ணியாணி இவ ஸ்திதானி, அந்த அந்த கடையில் இருக்கிற பொருள்கள் வந்து எவைகளோ அவைகள் தான். ஸோ அதில் பண்ணியாணி இவ ஸ்திதானி குசுமானி, அதில் அந்த கடைகளில் இருக்கிற பொருள்கள் போல் எவைகள் இருக்குன்னா இந்த புஷ்பங்கள், இந்த ஃப்ளவர்ஸ் குசுமானி. சுல்கமிவ சாதயந்தகா மதுகர புருஷாக பிரவிச்சரந்தி, பிரவிச்சரந்தினா பிரமந்தி. இந்த மதுகர புருஷாகனா இந்த மதுகராக புருஷாக இவ மதுக்கரங்கள் புருஷர்களை போல, அதாவது எப்படி வந்து புருஷர்கள் வந்து சுல்கம், சுல்கம்னா டாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்கோ, சுல்கம் இவ சாதயந்தக, அந்த டாக்ஸை வந்து அந்த பொருள்களை போடுறதுக்கு அங்கங்கேயும் இது பண்ணிட்டு இருப்பாளோ, பிரமணம் பண்ணிட்டு இருப்பாளோ, அதே மாதிரி இந்த மதுகரங்கள் அங்கேயும் பிரமந்தி சுத்தின்ட்டுருக்கு அப்படிங்கிறார். சரியா, ஸோ இங்கே வந்து மரங்கள் வந்து உங்களுக்கு வணிகங்கள் போல, மர்ச்சன்ட்ஸ் போல, அண்டு வந்து அதில் இருக்கிற பொருள்கள் வந்து அந்த மரத்தில் எப்படி வந்து ஃப்ளவர்ஸ் ஆனது அட்ராக்ட், ஃப்ளவர்ஸுக்கு அட்ராக்ட் ஆகி தானே மக்கள் அங்கே வரா. ஸோ அதே மாதிரி எப்படி வந்து பிரமரங்கள் வந்து பூக்களுக்கு அட்ராக்ட் ஆகி அதுக்கிட்ட வருதோ, அதே மாதிரி புருஷர்கள் வந்து அந்த கடையில் இருக்கிற பொருளுக்கு அட்ராக்ட் ஆகி தானே அங்கே வாங்கணும்னு வரா இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட புருஷர்கள் சுல்கமிவ சாதயந்தகானா அங்கே டாக்ஸ் போடுற மாதிரி ராஜ புருஷர்கள்னு போட்டிருக்கா. இன் ஜென்ரலே நம்ம வந்து புருஷர்கள் வந்து அதை அந்த ஐட்டம்ஸுக்கு அட்ராக்ட் ஆகி அந்த கடைகளுக்கு வரா, எப்படி மதுகரங்கள் வந்து அந்த குசுமங்களுக்கு அட்ராக்ட் ஆகி அங்கே வந்து அந்த தேனை குடிக்க வரதோ, அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து சுல்கமிவன்னு போட்டிருக்கார். ஆக்சுவலி சுல்கமிவ அந்த ராஜகிராகியம் கரம், ராஜனால் ராஜா அதாவது ராஜாங்கத்தினால் எடுக்கொள்ளப்பட்ட கரம், கரம்னா டாக்ஸ், அந்த டாக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி வந்து புருஷர்கள் அங்கேயே வந்து சுத்தின்னு இருப்பாளோ,
அதே மாதிரி இந்த பிரமரங்களுக்கு அந்த தேனை குடிக்கிறதுங்கிறது தான் மெயின் ப்ரையாரிட்டி. எப்படி இந்த புருஷர்களுக்கு அந்த டாக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கோசரம் அவளுடைய மெயின் ஜாபே அதுதான், அதனால் அங்கே வந்து புருஷாகா பிரமந்தியோ, அதே மாதிரி இந்த மதுக்கரங்களினோட மெயின் வேலை என்ன, அந்த குசுமங்களில் இருக்கிற தேனை குடிக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மெயின் எய்ம் இல்லையா. அவைகள் அதை சுற்றின்ட்டுருக்கு, ஜஸ்ட் அ வர்ணனை சரியா. சி பண்யானி இவ குசுமானி வந்து உபமா, வணிஜக இவ தரவகாவும் உபமா, சாதயந்தகா இவ அப்படின்ற இடத்துல உங்களுக்கு உத்பிரேக்ஷா சரியா. விதூஷகஹ போஹோ இதம் அசம்ஸ்கார ரமணீயம் சிலாதலம் உபவிஷது பவான். ஆ, இங்க இந்த சிலாதலம் உபவிஷது பவான், சிலாதலம்னா அங்க ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கு, கல்லால் ஆன ஒரு ஸ்லாப் உட்கார்றதுக்கு, அதுல பவான் உபவிஷது. அந்த சிலாதலம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, அசம்ஸ்கார ரமணீயம் இதம் சிலாதலம். சம்ஸ்கார ரமணீயம்னா சம்ஸ்காரம் அப்படிங்கிறது சாதாரணமா யூஸ் பண்ற சம்ஸ்காரம் இல்லை, சம்ஸ்காரம்னா ஒரு கிரியேட்டிவ் அதாவது ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது. அசம்ஸ்காரம்ங்கிறது நேச்சுரலாகவே அழகாக இருக்குது, அதாவது நேச்சுரலாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னா நேச்சுரலாகவே அது உட்காரணும்னு தோன்றது அதை பார்த்தா. அந்த மாதிரி இருக்கிற இந்த சிலாதலத்தில் உபவிஷத்து பவான், நீங்கள் உட்காந்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு உபவிஷ்யி அந்த ஸ்லாப்ல உட்காந்துன்னுட்டு சொல்றான் ஃப்ரெண்டு சிறையதி வர்தமானகா, வர்தமானகன் சேட்டன் வந்து ஏன் வந்து இவ்வளோ டைம் எடுத்துக்கிறான், ஹி டேக்ஸ் அ லாங் டைம் டு கம் அப்படின்னு சொல்றான். விதூஷகன் சொல்றான், மயா வர்தமானகா பணிதா, மயா பணிதா தான் கொடுத்துருக்கு, மயா பணிதா வர்தமானகான்னு எடுத்துக்கணும். என்னால் வர்தமானகனானவன் சொல்லப்பட்டான், என்ன என்னன்னு சொல்லப்பட்டான், ஹே வர்தமானக வசந்த சேனாம் கிரகித்வா லகு லகு ஆகச்ச, வசந்த சேனாவை அழிச்சுண்டு லகு லகுன்னா சீக்கிரம் 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 வந்துடு, ஃபாஸ்ட்டாக வந்துடு அப்படின்னு என்னால் அந்த வர்தமானக்கனானவன் சொல்லப்பட்டான். ஐ ஹவ் ஆல்ரெடி கிவன் ஹிம் த ஆர்டர் டு பிரிங் வசந்த சேனா ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். புரியுதா? சிறையதி ஏன் வந்து இவ்வளோ டிலே பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான், அதுக்கு ஏதோ சொல்கிறான் காரணங்கள், அவனே வந்து ஆன்டிசிபேட் பண்ணிக்கிறான். வர்த்தமாந்த உஜ்ஜித தாரு வாரித கதிஹி மார்க்காந்தரம் யாச்சதே, கதிஹி மார்க்காந்தரம் யாச்சதே ஸ்வைரம் இதெல்லாம் வந்து அவனுடைய விளம்பரம், அவன் லேட்டா வரத்துக்கு வந்து காரணம் வந்து கல்பிக்கிறான் இந்த சாருதத்தனை. கிம் யாதி அஸ்ய புரஹா ஷனைஹி பிரவகணம் தஸ்யாந்தரம் மார்க்கதே, அஸ்ய புரஹா பிரவகணம் ஷனைஹி யாதி சரியா, கிம் சாரி கிம் அஸ்ய புரஹா பிரவகணம் ஷனைஹி யாதி தஸ்ய ஆந்தரம் தஸ்யாந்தரம் மார்க்கதே. ஸோ வந்து இவனுக்கு முன்னாடி ப்ராபப்ளி ஏதாவது ஒரு வண்டி போயின்னு இருக்குமா இருக்கும், அந்த அந்த பிரவகணம் அந்த வண்டியானது ஷனைஹி யாதி ரொம்ப மொள்ளமாக போயின்ட்டுருக்கு, அதனால் தஸ்யாந்தரம் மார்க்கதே அதுக்கு நடுவில் இடம் கிடைக்கமான அவன் தேடின் இருக்கானோ, மார்க்கத்தேனா தேடுகிறான் சர்ச் பண்ணுறது. தஸ்ய ஆந்தரம் அப்படின்னா தஸ்யாந்தரம் அப்படின்னா அந் அதுக்கு அதாவது அவன் முன்னாடி ஒரு வண்டி வந்து பிளாக் ஆகிட்டுருக்கு, அதுக்கு நடுவில் நமக்கு இவனுக்கு இடம் கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானா, ட்ரை பண்ணிகிட்டு இருக்கானா, இல்லைன்னா பக்னே அக்ஷே பரிவர்த்தனம் பிரகிருதே, அவனுக்கு வந்து அந்த அக்ஷேனா ஆக்சல் அது வந்து உடஞ்சி போனதுனால அதை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கானா, அதை மாற்றின் இருக்கானா. சின்னகா அத்தவா பிரக்ரஹா, பிரக்ரஹான்னா அந்த கடிவாளம் அந்த ரெயின்ஸ், அவைகள் சின்ன அவைகள் வந்து உட பிஞ்சு போயிடுத்தோ அதனால் அவனுக்கு டிலே ஆறுதா. அப்புறம் வர்த்மாந்த உஜ்ஜித தாரு வாரித கதிஹி மார்க்காந்தரம் யாச்சதே, வர்த்மனா உங்களுக்கு ரோடு சரியா, அந்தம்னா வந்து இங்கே மத்தியேன்னு எடுத்துக்கணும், ரோடு நடுவில் உஜ்ஜிதம் அதாவது அந்த ரோடு நடுவில் வந்து விழுந்த, உஜ்ஜிதம்னா
விழப்பட்ட தாரு, தாருனா கட்டை, ஏதாவது ஒரு மரம் வந்து விழுந்திருக்கு. அதனால் வாரித கதிகி மார்க்காந்தரம் யாச்சதே, அவனுக்கு வந்து அந்த வழியானது தடுக்கப்பட்டு விட்டது. சரியா புரியுறதா உங்களுக்கு? வர்த்மனக மார்க்கத்தினுடைய அந்தே நடுவில் உஜ்ஜிதானி பாதிதானி யானி தாருணி தைஹி வாரிதாக நிவாரிதாக கதிஹி கமனம் எஸ்ய தாதிருஷக. சரியா, நடுவில் வந்து ஆந்தவே ஏதோ ஒரு பிளாக், ஏதோ ஒரு லாக் ஆஃப் வுட்டு ஆர் மரம் ஏதோ ஒன்று விழுந்ததுனால அவன் வந்து அவனுடைய கதி வந்து அவனுடைய வழி இஸ் நாட் கிளியர். அதனால் அவன் வந்து வேற ஒரு மார்க்கத்தை எடுத்துக்கிறானா, இல்லைனா அந்த கட்டையை எடுத்து போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கானா? சரியா, ஆ போட்டிருக்கான் பாருங்க, ராஜ ஆக்ஞையா கமனாகமன அவரோதாய மார்க்கே தார்வாதிக்கம் நிபாத்திய மார்க்கசிய அவரோதா கிருதா இதி பாவக. புரியுறதா? அதாவது வந்து இப்போ நம்ம ஹைவேஸ்லலாம் உங்களுக்கு அந்த ஸ்பீட் பிரேக்கர் போடுறா பாருங்க, ரொம்ப வேகமாக போகிறான்னுட்டோ, அந்த மாதிரி ராஜா ஆக்ஞையினால் அந்த ரோட்டில் வந்து கட்டக்கிட்ட போட்டு வச்சுருப்பா. ஏன்னா இப்போ வந்து நாட்டில் வந்து சினேரியோ என்ன, ஆரியக்கன் வந்து தப்பிச்சிட்டான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வண்டிகளை ஃபாஸ்ட்டாக போக விட்டோம்னா செக் பண்ண முடியாது, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் ராஜாவினுடைய ஆர்டர்னால் ரோடை வந்து தடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு கட்டையை போட்டு வச்சுருக்கலாம். அந்த கட்டையானது இவனுடைய மார்க்கத்தை தடுக்கிறது, இவனுடைய வழியை ஃப்ரீ ஃப்ளோவாக இல்லாமல் தடுக்கிறது. புரியுறதா உங்களுக்கு? ம், சரி நெக்ஸ்ட் அடுத்தது படிங்க. ஸ்வைரம் பிரேரித பிரேரித கோயுகா கிம் அதவா ஸ்வச்சந்தம் ஆகச்சதி. ஸோ ஸ்வைரம் பிரேரித கோயுகா, அவனுடைய அந்த கோக்கள் இருக்கே அவைகள் ஸ்வைரம் அப்படின்னா மொள்ள மொள்ளமாக போகிறதா, மொள்ள மொள்ளமாக அவன் வந்து அந்த பலிவர்த துவயத்தை வந்து போக வைக்கிறானா, அதனால் எதேச்சம் மொள்ளமாக அவன் வந்து வந்துட்டு இருக்கானா. புரியுறதா? இந்த மாதிரி அவன் வந்து பலவிதமாக ஆன்டிசிபேட் பண்ணுறான். ஏன் இந்த மாதிரி பலவிதமாக யோசிக்கிறான் அப்படின்னா, அவளுடைய வருகையை இவ்வளோ லேட் ஆகுதேன்னு அசகமான சாருதத்தகா இந்த மாதிரி புலம்புறான். புரியுறதா? சந்தேக அலங்காரம் ஏவம் ச விளம்பம் அசகமான சாருதத்தக அநேக சங்கல்ப விகல்பான்னு கல்பயதி. சங்கல்பம் இதுவா இல்லைனா அதுவா அப்படின்னு சங்கல்ப விகல்பம் அவனே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் போட்டுக்கிறான், இதனால் இருக்குமா அதனால் இருக்குமான்னு இப்படி பண்ணுறதுனால இது சந்தேக அலங்காரத்துக்குள்ள வருது. சரியா இருக்கா? நெக்ஸ்ட் படிங்க. ஸோ அங்கே வந்து குப்த ஆரியக பிரவணஸ்தக பிரவிஷ்ய, அதாவது வர்தமானக்கன் வந்து அங்கே என்டர் பண்ணுறான், எங்கே இந்த புஷ்பகரண்டகத்துக்குள்ளே வந்துட்டான். யாரோட அப்படின்னா குப்த, குப்தனா சீக்ரெட் இல்லையா உங்களுக்கு, குப்த ஆரியக பிரவண பிரவகணஸ்தக பிரவகணே ஸ்திதக இல்லையா. ஸோ பிரவகணத்துக்குள்ளே இருக்கின்ற மறைந்து இருக்கின்ற ஆரியகனோட அந்த வர்தமானகன் உள்ள பிரவேசிக்கிறான் அப்படின்னா, சி இட் இஸ் ஸ்டேஜ்ட் இன் இட்ஸ் அ ட்ராமா இல்லையா, இதெல்லாம் வந்து அப்படி வரான் அப்படின்னு காமிக்கணும். இதுக்குன்னு ஒரு பெரிய சாரியட்டை காமிக்க முடியாது அவளால் ஸ்டேஜில் இல்லை. புரியுறதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் படிங்க. யாத்தம் காவோ யாத்தம், போ மாடுகளை ஓட்டுறான் போன்னு. ஆரியகம் நரபதி புருஷானாம் தர்ஷனாத் பீத 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 தர்ஷனாத் பீத பீத ச நிகட சரணத்வாத் ச அவே சவிசேஷ சவிசேஷ சாரி சாரி ச அவசேஷ சாரி ம் சாவசேஷ அவசேஷ அபசார அவிதித அவிதிதம் அதிரூடஹ யாமி சாதோஹோ து யானி பிரபுர்தஹ இவ நீதே ரக்ஷிதஹ வாயசீவிஹி பரபுர்தஹ, அதாவது நரபதி புருஷாணாம் தர்ஷனாத் பீத பீதஹ ச நிகட சரணத்வாத் சாவசேஷ அபசாரஹ அவிதிதம் அதிரூடஹ யாமி சாதோஸ்து யானே பரபிருத இவ நீடே ரக்ஷிதஹ வாயசீபிஹி. ஸோ வந்து நான் என்ன அப்படின்னா, என்ன அப்படின்னா, நரபதி புருஷானாம் தர்ஷனாத் பீதபீதஹ,
நான் இது வந்து இவன் ஆரியக்கனுடைய ஸ்வகதம், தன் மனசுக்குள்ள அவன் நினைச்சுக்கிறான் அவனுடைய ஸ்திதி என்ன அப்படிங்கிறத சொல்றான். நரபதி புருஷானாம், ராஜாவினுடைய புருஷர்கள் அப்படின்னா அந்த காவலாளிகள், அது பட்டர்கள், இந்த சந்தன கண் வீர கண் வந்தால அவளுடைய தர்ஷனாது பீத பீதக, நான் எப்படி எப்படி ஆனேன் அப்படின்னா அவளை பார்க்கறதுனால எனக்கு ஒரு பீத பீத்தக, ரொம்ப பயந்தவனாக ஆகிவிட்டேன். மேலும் ச நிகட சரணத்வாத்து சாவசேஷ அபசாரக, அதாவது அபசாரம் அப்படின்னா எஸ்கேப்பு, தப்பிக்கிறது. அந்த தப்பிக்கிறதுங்கிறது சாவசேஷம் அப்படின்னா அவசேஷம் இருக்குது, அவசேஷேன சகிதம் இல்லையா, இன்னும் மிஞ்சி இருக்குன்னு அர்த்தம். நான் வந்து இன்கம்ப்ளீட், அதாவது கம்ப்ளீட்டாக நான் வந்து எஸ்கேப் ஆகலை. ஏன் அப்படின்னா ச நிகட சரணத்துவாத்து, என் கால்கள் வந்து இன்னும் நிகடம்னா செயின், செயினால் கட்டப்பட்டுள்ளது, புரியுறதா? தோ ஐ ஹாவ் எஸ்கேப் ஃப்ரம் த ஜெயில், ஐ எம் நாட் கம்ப்ளீட்லி ரிலீஸ்டு, அதுதான் இதோட அர்த்தம், புரியுறதா? அவசேஷம் அப்படின்னாலே மீதி இருக்குன்னு அர்த்தம். அபசாரக சாவசேஷ அபசாரகனா என்னுடைய அந்த தப்புதல், அங்கேருந்து நான் தப்பிச்சு ஓடி வந்ததுங்கிறது இன்னும் பூரணமால, நான் வந்து ஐ எம் நாட் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் இட். ஏன் எதனால் அப்படின்னா ச நிகட சரணத்வாத்து, மை என்னோட காலில் வந்து நிகடம் அப்படின்னா அந்த இரும்பு சங்கிலி, அதோட என்னோட சரணங்கள் வந்து எப்படி இருக்குன்னா நிகடேன சகிதம், அதோட இருக்கிறதுனால நான் வந்து கம்ப்ளீட்டாக எஸ்கேப் ஆகிட்டேன்னு சொல்ல முடியாது. யாராவது இந்த சங்கிலியை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருவா நான் வந்து ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிருக்கேன்னு விட்டு இல்லையா. அதுக்கப்புறம் மேலும் அவிதிதம் அதிரூடகா யாமி சாதோஸ்து யானே, அதாவது என்னையே அறியாமல், ந விதித்தம் அவிதிதம், என்னையே அறியாமல் அகம் அதிரூடக, நான் எதில் ஏறின, சாதோஸ்து யானே யாமி, சாதுங்கிறது இங்கே சாருதத்தனுக்கு சொல்கிறான், சாதுவான சாருதத்தனுடைய வண்டியில் தெரியாமல், அவன் வண்டி தான் இது அப்படின்னு தெரியாமல் நான் ஏறிட்டேன். இது எப்படி இருக்குது அப்படின்னா பரபிரத இவ நீடே ரக்ஷிதா வாயசீபிகி, எப்படி வந்து பரபிரதம், பரபிரதம்னா கோகில சாவகம், அவைகள் அவை இந்த கோகிலங்கள் என்ன பண்ணோம், தன்னுடைய முட்டைகளை கொண்டு போய் காக்காவினுடைய இதில் போட்டுரும், நெஸ்ட்டில் போட்டுரும். அந்த வாயசங்கள், வாயசினா காக்கா க்ரோஸ், அவைகளால் நீடே ரக்ஷிதா பரபிரதா இவ அகம், அந்த காக்காக்கு தெரியாது இது வந்து கோகிலத்தோட முட்டைன்னு விட்டு தன்னோட முட்டை நினச்சிட்டு அதை ரக்ஷணை பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த மாதிரி நான் இங்கே இந்த சாருதத்தனால் ரட்சிக்கப்பட்டேன், சரியா? இங்கே வந்து பர நல்லா இருக்குது, இது உபமா அலங்காரம் இங்கே, ஆமாம். அதாவது எப்படி வந்து கோகிலங்கள் வந்து தன்னுடைய முட்டைகளை கொண்டு போய் காக்கா கிட்ட கொடுத்துட்டு ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறதோ, இந்த காக்கா வந்து தன் முட்டையை ஹேட்ச் பண்ணிவிடும் அப்படின்னுட்டு, அதே மாதிரி இந்த இவன் வந்து இந்த இவன் இருக்கான் ஆரியகன் இருக்கான் பாருங்கோ, அவன் சாருதத்தனுடைய வண்டியில் நல்ல சேஃப்டி சேஃபோடு இருக்கான், சேஃபாக இருக்கான் அவன், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ம், ஏன்னா அது அதில் வந்து சேஃப்டிக்கு ஏன் காரணம் அப்படின்னா சாருதத்தன் வண்டிங்கிறதுனால பாதி பேர் செக் பண்ண மாட்டான் இல்லையா. நெக்ஸ்ட் அடுத்தது படிங்க சார். அஹோ நகரத் சுதூரம் அபக்ராந்தஹ அஸ்மி தத் கிம் அஸ்மாத் பிரவஹனாத் அவதீர்ய விருக்ஷவாட்டிகா கஹனம் பிரவிஷாமி உதாஹ பிரவஹன ஸ்வாமினம் பஷ்யாமி அதவா கிருதம் விருக்ஷவாட்டிகா கஹனேன அப்யுப அஹோ நகராத் சுதூரம் அபக்ராந்தோ அஸ்மி, நான் எங்க வந்துட்டேன் அப்படின்னா நகரத்திலேருந்து ரொம்ப தூரம் வந்தாச்சு, மறைஞ்சி மறைஞ்சி ஓடி ஓடி இந்த ரதத்துல நான் நகரத்திலேருந்து ரொம்ப தூரம் வந்தாச்சு. தத் கிம் 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 அஸ்மாத் பிரவகனாத் அவதீரிய விருக்ஷவாட்டிகா கஹனம் பிரவிஷாமி. ஸோ வந்து இந்த இந்த இதுலேருந்து இறங்கிட்டு வண்டியிலேருந்து பிரவகனாத் அவதீரிய இந்த வண்டியிலிருந்து இறங்கி விட்டு விருக்ஷவாட்டிகா கஹனம் பிரவிஷாமி, கஹனம் விருக்ஷவாட்டிகாம் பிரவிஷாமி, ரொம்ப டென்ஸாக இருக்கிற இந்த ஒரு வனத்துக்குள்ளே நான் போயிடலாமா, அப்படியே நான் எஸ்கேப் ஆகிடலாமே, எஸ்கேப் ஆகிடலாமா அப்படின்னு யோசிக்கிறான். உதாஹோ பிரவகன சுவாமினம் பஷியாமி, இல்லைனா எனக்கு அடைக்கலம் கொடுத்தாரு அந்த பிரவகன சுவாமி யார், சாருதத்தனை பார்க்கட்டா எல்லாம் அவனே யோசிக்கிறான் எல்லாத்தையும். அதவா கிருதம் விருக்ஷவாட்டிகா ககனேன, விருக்ஷவாட்டிகா ககனேன கிருதம், கிருதம்ங்கிறது ந கிமபி பலம் இத்தியர்த்தா, இந்த விருக்ஷவாட்டிகாக்குள்ளே போகிறதுனால ஒரு பலனும் இல்லை, அதனால் அது வேஸ்ட்டு,
அதுக்கப்புறம் அபி அபியுப்பன்ன வத்சலஹா கலு தத்ர பவான் ஆரிய சாருதத்தா ஸ்ரூயதே தத் பிரத்யக்ஷீகிருத்திய கச்சாமி. ஸோ வந்து அபியுபன்ன வத்சலஹா அப்படின்னா யார் வந்து அவன்கிட்ட சரணாகதி அடையறாளோ அவள்கிட்ட ரொம்ப பிரீத்தி பாவத்தோடு இருப்பார் அந்த சாருதத்தன்னு அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்ரூயதே மயா ஸ்ரூயதே ந திருஷ்யதே, இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. தத் பிரத்யக்ஷீகிருத்திய கச்சாமி, இப்போ வந்து அவருடைய தரிசனத்தை பண்ணிவிட்டு அவரை மீட் பண்ணிட்டு தான் போகிறேனே அப்படிங்கிறான். புரியுறதா? நெக்ஸ்ட் சக தாவத்து அஸ்மாத் வயஸ் வியசனாத் வியசனார்ணவ 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 உத்திதம் நிரீக்ஷே சாதுஹு சமுபைதி நிர்வ்ருத்திம் சரீரம் ஏதத்து கதம் ஈதிருஷிம் தசாம் கிருதம் மயா தஸ்ய மகாத்மனஹ குணைஹி. சஹ தாவத் அஸ்மாத் வியசனார்ணவோத்திதம் நிரீக்ஷ்ய சாதுஹு சமுபைதி நிர்வ்ருத்திம் சரீரமேதத் கதம் ஈதிருஷீம் தசாம் திருதம் மயா தஸ்ய மகாத்மனஹ குணைஹி. சஹ சஹனா இந்த இடத்துல அந்த சாருதத்தா, அந்த சாருதத்தனானவன் சாதுஹு, சஹ சாதுஹு, அந்த சாது சாதுனா இந்த இடத்துல சாருதத்தனை சொல்கிறான். சஹ சாதுஹு அந்த நல்லவரான சாருதத்தன் என்ன அப்படின்னா இந்த என்ன அதாவது வியசனார்ணவ உத்தித்தம் நிரீக்ஷ்ய நிர்வத்திம் சமுபைத்தி. சரியா, இந்த வியசனார்ணவம், வியசனம்னா கஷ்டம், கஷ்டமே ஒரு சமுத்திரம். ஓகே, அந்த அந்த கஷ்டம் போன்ற ஒரு சமுத்திரத்திலிருந்து எழுந்த என்னை பார்த்து நிரீக்ஷிய நிர்வத்தியும் சமுபைத்தி, அவர் வந்து சந்தோஷத்தை அடைந்து விடுவார். அந்த சாது சஹ சாதுஹு அந்த சாருதத்தனானவர் அஸ்மாத்து இந்த வியசனார்ணவோத்திதம் மாம், இந்த வியசனம் இந்த கஷ்டத்திலேந்து எழுந்து வரப்பட்ட என்னை நிரீக்ஷிய பார்த்துவிட்டு நிர்வத்தியும் சமுபைத்தி சந்தோஷத்தை அடைவார். தாவத்து மேலும் என்ன அப்படின்னா ஈதிருஷீம் தசாம் கதம் ஏதத் சரீரம் மயா தஸ்ய மகாத்மனஹ குணைஹி திருதம். இந்த மாதிரி இந்த ஈதிருஷீம் தசாம் கதம் இந்த மாதிரி நிலையை அடைந்த ஏதத் சரீரம் இந்த என்னுடைய சரீரமானது மயா என்னால் தஸ்ய மகாத்மனஹ குணைஹி திருத்தம் அந்த மகாத்மாவான சாருதத்தனுடைய குணங்களினால் தரிக்கப்பட்டது அப்படின்னா அவர் தான் என்னை வந்து காப்பாத்தினார். அவருடைய அந்த மகாபுருஷனான சாருதத்தனுடைய வண்டியில் ஏறினதுனால தான் என்னுடைய சரீரமானது இந்த வரைக்கும் இந்த காலம் ஏதத் கால பர்யந்தம் ரட்சிதமாக இருக்குது, சுரக்ஷிதமாக இருக்குது. புரியுறதா? இல்லை அந்யதா இல்லைனா ராஜபுருஷர்கள் என்னை ஆசிண்டு திருப்பியும் வந்து காராகாரத்தில் போட்டிருப்பான். புரியுறதா? ஸோ என்னுடைய ஈதிருஷீம் தசாம் என்னுடைய இந்த மாதிரி ஒரு தசாம்னா ஸ்திதி நிலைமை, இந்த நிலைமையை அதுக்கப்புறம் ஏதத் ஷரீரம் இந்த ஷரீரம் கதம் இந்த ஷரீரத்தினுடைய தன்மையும் அப்படின்னா இப்போ நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா தஸ்ய மகாத்மனஹ குணைஹி மயா திருத்தம் அந்த மகாத்மாவான சாருதத்தனுடைய நற்குணங்களால் நான் காப்பாற்றப்பட்டம். திருத்தம்ங்கிறது ஜென்ரலி தாங்கிறதுன்னு இந்த இடத்துல வந்து காப்பாற்றப்பட்டது. சரியா, அவன் மாத்திரம் எனக்கு அவனோட வண்டியில் வந்து எனக்கு இடம் கிடைக்கல அப்படின்னா ராஜா புருஷர்கள் சந்தனக்கனும் வீரக்கனும் என்னை பிடிச்சின்னு போயிருப்பா பையனும். புரியுறதா? நெக்ஸ்ட் படிங்க. சரியா இருக்கா? இது எனக்கு ஒன்றும் இங்கே அர்த்தாந்தர அந்யாசம் இல்லை மாமா, சாமானியன விசேஷ சமர்த்தனம் தான் உங்களுக்கு அர்த்தாந்தர அந்யாசம். இங்கே என்ன கொடுத்துருக்கா? சாமானிய சமர்த்தனம் அதான் ரெண்டுமே, பட் இங்கே என்ன அந்த மாதிரி எதுவும் இல்லையே, ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்றும் இல்லையே, டு த கான்டெக்ஸ்ட் தானே எல்லாமே இருக்கு. காவியலிங்கம்னா சொல்லிக்கலாம் சமர்த்தனியசிய சமர்த்தனம், ஏன் சரீரம் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கு அது காரணம் என்ன அப்படின்னா இவர் என்னை ரட்சிச்சதுனால தான், அது வேணால் சொல்லிக்கலாம். அர்த்தாந்தர அந்யாசம் எனக்கு தெரிஞ்சு சரி வரல. சரியா, அடுத்தது படுங்க மேலும். இதம் தத் உத்யானம் தத் யாவத்து உபசர்பாமி ஆரிய மைத்ரேய. ஸோ சேட்டன் சேட்டன்கவன் இங்கே வர்தமானக்கன் வர்தமானக்கன் சொல்கிறான் இந்த உத்தியானம் இதுதான் உத்தியானம் இப்போ நான் போகிறேன் கிட்ட ஆரிய மைத்ரேய அப்படின்னு கூப்பிடுறான் அவனை. விதூஷகன் சொல்கிறான் படிங்கோ.
उत्तुषकः भोः प्रियं ते निवेदयामि वर्धमानकः मन्त्रयति आगतया वसन्तसेनया भवितव्यम् ते प्रियं निवेदयामि உனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ கொடுக்கறேன் வர்த்தமானகஹ மந்திரயதி வர்த்தமானகனானவன் கூப்பிடுறான் அவன் குரல் கேட்கறது ஆகதயா வசந்தசேனையா பவிதவ்யம் வசந்தசேனாவானவள் வந்து விட்டவளாக இருக்க வேண்டும் பிரியரா அப்படி அந்த சமஸ்கிருதம் வந்து விட்டவளாக இருக்க வேண்டும் அப்புறம் பிரியம் பிரியம் நக பிரியம் பிரியம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இட்ஸ் குட் நியூஸ் ஃபார் மீ ஏன் இவ்வளோ லேட்டாக வந்துவிட்ட அப்படின்னு அவனை தாசி புத்திரன்னு விட்டு வர்தமானகரன் சொல்றான் யானாஸ்தரணம் அந்த குஷன் கதாகதிம் குருவன் ஆரிய மைத்ரேய மா குப்பிய கோச்சிக்காத என்கிட்ட யானாஸ்தரணம் விஸ்மிருதம் இதி கிருத்வா கதாகத்திம் குருவன்னு சிராயித்தோ அஸ்மி அந்த யானா வண்டி வண்டிகளினுடைய அந்த குஷன்ஸ் வந்து ஹவ் பீன் ஃபர்காட்டன் பை மீ விஸ்மிருதம் மயா அதனால் கதாகத்திம்னா போயிட்டு வர வேண்டியிருந்தது போய் அந்த குஷனை எடுத்துன்னு வர வேண்டிய காரியம் பண்ணதுனால சிராயித்தோ அஸ்மி டிலே ஆயிடுத்து நெக்ஸ்ட் சாருதத்தக வர்த்தமானகஹ பரிவர்த்திய பிரவகணம் சகே மைத்ரேய அவதாரய வசந்த சேனா வர்த்தமானகஹ கிடையாது அங்க சம்போதனத்துல இருக்கணும் சோ வர்த்தமானகதான் ஹே வர்த்தமானக ஹே வர்த்தமானக பரிவர்த்தய பிரவகணம் வண்டிய திருப்பு சகே மைத்ரேய அவதாரய வசந்த சேனா வசந்த சேனாவை இறக்கு அப்படிங்கிறான் விதூஷக கிம் நெகட் உத்தாய பிரவணம் எல்லாமே ஜாலிக்கு சொல்றான் பட் அதுல அதுல வந்து எவ்வளவு ட்ரூ இருக்குங்கிறதும் பாருங்க கிம் நிகடேன பத்தௌ வஸ்யாஹ பாதௌ ஏன ஸ்வயம் ந அவதரதி இவன் சொல்கிறான் இவன் சாருதத்தன் சொல்கிறான் அவளை வண்டியிலேருந்து இறக்குன்னு இவன்கிட்ட சொல்கிறான் அதுக்கு இவன் வந்து நிகடேன பத்தௌ அஸ்யாகா பாதௌ இவளுடைய பாதங்கள் கிம் நிகடேன பத்தௌ என்ன சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிறதானே அவளால் இறங்க முடியாதானே அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்கிறான் உத்தாய பிரவணம் உத்காட்டிய அங்கே வந்து போய் பிரவணத்தை திறக்கிறான் திறந்தோடனே போஹோ நான் வசந்த சேனா வசந்த சேனகா கலு ஏஷா அப்படிங்கிறான் இங்கே வந்து வசந்த சேனா இல்லை வசந்த சேனகான் இருக்கான் யாரோ ஒரு ஒரு புருஷன் இருக்காங்கிறத அந்த மாதிரி சொல்கிறான் அலம் பரிஹாசேன ந காலம் அபேட்சத்தே ஸ்னேக அதுவா வயசிய அலம் பரிகாசேன போரும் போரும் என்ன பரிஹாசம் பண்ணது போரும் போரும் இனஃப் ந காலம் அபேக்ஷதே ஸ்னேகா ஸ்னேகா காலம் ந அபேக்ஷதே இயர்ஸ் இது இதுங்கிறது லவ் அஃபேர்ஸில் வந்து டிலேவே இருக்கப்படாது அதனால் ப்ளீஸ் என்னை பரிகாசம் பண்ணி டிலே பண்ணாத அதுவா ஸ்வயமேவ அவதாரயாமி நானே வந்து ஐ வில் கெட் அர் டவுன் அப்படிங்கிறான் இது உத்திஷ்டத்தி எழுந்துக்கிறான் ஆ ஆரியக்கஹ திருஷ்டுவா அயே அயமேவ பிரவகண சுவாமி ந கேவலம் ஸ்ருதி ரமணீய திருஷ்டி ரமணீய அப்படி ஓ அந்த ரட்சிதஹ அஸ்மி ஸோ வயசிய சாரி திருஷ்டுவா பார்த்துட்டு ஆரியகன் வந்து சாரதத்தனை பார்த்துட்டு சொல்கிறான் அயே அயமேவ பிரவகண சுவாமி இவர் தான் பிரவகண சுவாமியான வண்டியினுடைய முதலாளி யார் சாருதத்தன் ந கேவலம் ஸ்ருதி ரமணீய திருஷ்டி ரமணீயோ அப்படி இவரை பற்றி நான் கேட்டது மாத்திரம் அழகா இல்லை இவர் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கார் இயர்ஸ் இது கூட சரியா ஸ்ருதி ரமணீயா இதெல்லாம் வந்து எங்க ந கேவலம் ஸ்ருதி ரமணீயா திருஷ்டி ரமணீயோ அபி அது ஸோ ஹந்த ரக்ஷிதோ அஸ்மி நான் காப்பாற்றப்பட்டேன் பிரவகணம் அதிருஹ்ய அயம் ஓகே பிரவகணம் அதிருஹிய திருஷ்டுவாச்ச வண்டியை ஏறிட்டு பார்த்துட்டு சொல்கிறான் அயே தத் கோயம் யார் இவன் அப்படின்னு கேட்குறான்
கரிகர சமபாஹு சிம்ஹ சீன உன்னதாம் சக பிரதுதர சம வக்ஷாஹ 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 தாம்ர லோலாயத அக்ஷ லோலாயத அக்ஷஹ கதம் இதம் அசமானம் பிராப்தஹ ஏவம் விதஹ யஹ வஹதி நிகடம் ஏகம் கரிகர சமபாஹு சிம்ஹ பீனோ பீன உன்னதாம்சஹ பிருதுதர சம வக்ஷாஹ தாம்ர லோலாய தாக்ஷஹ கதமிதம் அசமானம் பிராப்த ஏவ வித ஏவம் விதஹ யஹ வஹதி நிகடமேகம் பாதலக்னம் மகாத்மா. ஸோ வந்து என்ன அப்படின்னா, இவனை வர்ணிக்கிறான், ஆரியக்கனை பார்த்தவொடனே அவன் எப்படி இருக்காங்கிறத வர்ணிக்கிறான் சாருதத்தன். கரிகர சமபாகுஹு, இவனுடைய பாகு அந்த ஆர்ம்ஸ் எப்படி இருக்குன்னா, கரினா யானை, யானையினுடைய கரங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பாகுபலத்தோடு இருக்கான். சிம்ஹ பீன உன்னதாம்சக, சிங்கத்துக்கு எப்படி ஒரு பீனம்னா நல்ல லாஃப்டி ஆர் பிக், அப்படி இருக்கிற ஒரு உன்னதாம்சம்னா ஒரு அம்சம்னா இது ஷோல்டர்ஸ், அதோடு இருக்கானோ. பிருதுதர சம வக்ஷாக, நல்ல ப்ராடான அதே சமயத்தில் சமமான ஈக்குவலாக இருக்கிற செஸ்ட் போர்ஷனோடு இருக்கிறவன். தாமிர லோலாய தாட்சக, தாமிரம்ங்கிறது ரெட்டு, லோலம்ங்கிறது ஒரு சஞ்சலம், அப்படி இருக்கிற செவந்த கண்களோடு இருக்கின்றான். அப்படி இருக்கிற இவன் கதம் இதம் அசமானம் பிராப்தக ஏவம் விதக அயோக்கிய, அதாவது அசமானம்னா அயோக்கியமான இவனுக்கு வந்து இந்த பந்தனம்ங்கிறது இவனுக்கு யுக்தம் இல்லை, அயோக்கியமாக இருக்கிற இந்த பந்தனம், அது அந்த மாதிரி ஒரு ஸ்திதிக்கு அவன் எப்படி வந்தான். நிகடம் ஏகம் பாதலக்னம் வகதி மகாத்மா, மகாத்மாங்கிறது இங்கே ஆரியகனை சொல்கிறான், இந்த மகாத்மாவானவர் ஏகம் ஏகம் பாதலக்னம் நிகடம் வகதி, ஒரு காலில் கட்டப்பட்ட சங்கிலியோடு இருக்கின்றார். இப்படி வந்து ஒரு ஒரு தேஜஸோட பராக்கிரமத்தோடு தெரிகிறவன், ஒரு யானைக்கு வந்து என்ன ஒரு புஜபலமோ அந்த மாதிரி இருக்கிறவன், சிங்கத்துக்கு இருக்கிற அளவுக்கு சக்தி உள்ளவன், நல்ல ஒரு விரிந்த செஸ்டோடு இருக்கிறவன், அப்படி இருக்கிற இவன் எப்படி வந்து ஒரு காலில் இந்த மாதிரி கட்டிண்டு இருக்கான். புரியுறதா உங்களுக்கு? இங்கே வந்து எல்லாத்துக்கும் வந்து இது இருக்குது, கம்பேரிசன் இருக்குது, ஆனால் வந்து இங்கே இவங்கிறது போடலை, லுப்த உபமா. சரியா, கரிகரம்னா இது யானையினுடைய கரங்களை போல சமமாக இருக்கிற பாகு மேல. கோபவான் யாரு நீ? ஆரியக்கஹ சரணாகதஹ கோபால பிரகிருதி பிரகிருதிஹி ஆரிய ஆரியக்கஹ அஸ்மி. நான் வந்து கோபால பிரகிருதிஹி சரணாகதஹ ஆரியக்கஹ அஸ்மி. நான் வந்து கோபால பிரகிருதினா பிரகிருத்தினா நேச்சர்னு அர்த்தம். இங்கே வந்து சுபாவத்தக நான் வந்து ஐ எம் கவர்ட் பை பர்த், அப்படி இருக்கிறவன் சரணாகதோ அஸ்மி ஆரியக்கஹ, நான் வந்து சரணாகதி அடைந்த ஆரியக்கன்கிற வந்து என்னுடைய பெயர். நெக்ஸ்ட் உடனே அவன் கேட்கறான், சோ நீ தான் அவனா ராஜ்யா பாலகேன பத்தஹ கோஷாதானிய யஹ பத்தஹ அசௌ நீயா கேட்கறான். எந்த ஒரு ராஜா ராஜாவினால் எவன் ஒருவன் அந்த இதுலேருந்து கோஷத்துலேருந்து ஆயுஷன் வந்து கட்டப்பட்டானோ காராகரத்தில் தள்ளப்பட்டானோ அந்த ஆள் நீதானா அப்படின்னு கேட்கறான். ஆரியக அதக்கிம் வேற என்ன, அவனே தான் நானு. சாருதத்தஹ விதினா ஏவ அபனீத அபனீதஹ த்வம் உபநீதஹ த்வம் உபநீதஹ த்வம் சாரி விதினா ஏவ உபநீதஹ த்வம் சக்ஷுஹு விஷயம் ஆகதஹ அபி பிராணான் அஹம் ஜஹ்யாம் நது த்வம் சரணாகதம். ஆமாம், ஸோ விதினா ஏவ உபநீதா துவம் சக்ஷூர் விஷயம் ஆகதா, உன்னுடைய விதி விதினா பாக்ய வசத்தினால உபநீதா துவம், நீ இங்கு அழைத்து வரப்பட்டாய், அதாவது நீ இங்கு அடைந்தாய் வந்து அடைந்தாய். சக்ஷூர் துவம் ஆரியகா மம சக்ஷோஹோ, என்னுடைய கண்களினுடைய விஷயம்
விஷயத்துக்கு ஆகத்தக அப்படின்னா என்னுடைய பார்வைக்கு நீ வந்துட்ட அப்படின்னா நான் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி நீ ஆயிட்ட, அதாவது என்கிட்ட வந்தாச்சு நீ, நான் உன்னை பார்த்தாச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அபி அகம் பிராணான் ஜஹ்யாம் நது சரணாகதம், என் உயிரை வேணா நான் விடுவேனே தவிர என்கிட்ட சரணாகத்தின்னு அடைஞ்சவாள நான் எப்பவுமே கைவிட மாட்டேன். புரியுதா? ஆமாம், நல்லா இருக்கு இல்லையா? இங்க இது இஆர்சி தான், இங்க இந்த எனக்கு தெரிஞ்ச இதுல எல்லாமே இஆர்சியா தான் இருக்கு. நீங்க அந்த பின்னாடி வந்து புஸ்தகம் பின்னாடி கொடுத்துருக்காரு, அதெல்லாம் நீங்க அப்புறம் பார்க்கணும். அந்த புக்குக்கு பின்னாடி அந்த ஸ்லோகத்தினுடைய ரெண்டாவது வரி கொடுத்துருப்பார், மிருச்சகட்டிக சுபாஷிதானின்னு ஒன்று இருக்கு பாருங்கோ, அதை படிக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியணும் இது எந்த அங்கம் எங்க இதுல. அதுல பேஜ்லேருந்து எல்லாம் போட்டிருக்கா, என்ன எந்த பேஜில் இருக்குதுன்னு போட்டிருக்கா. அது நீங்கள் இந்த புஸ்தகம் முடிஞ்சப்பறம் அது வந்து யூ ஷுட் சி வெதர் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எந்த கான்டெக்ஸ்டில் இது வருதுன்னு, அப்போ தான் நீங்கள் இஆர்சி எழுத முடியும் இல்லையா? ஹர்ஷம் நாட்டயதி, சந்தோஷத்தை காமிக்கிறான். சாருதத்தக வர்தமானக்க, ஹே வர்தமானக்க சரணாத் நிகடம் அப்பனைய, வர்தமானக்க அவருடைய கால்லேருந்து அந்த சங்கிலியை கைட்டிடு, ரிமூவ் பண்ணிடு. இல்ல ஏது ஆரியா ஆக்ஞா பயதி முதல்ல படிக்கணும், ஆரி ஆஸ் யூ ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ததா கிருத்வா. ஹே ஆரிய கிடையாது, ஆரிய தான், ஆரிய அப்பனி தானி நிகடானி வந்து நிகடங்கள். ஹே ஆரியன்னு சொல்லலாம், அந்த ஹேன்னு சொல்லும்போது கொஞ்சம் மரியாதை குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ஆரிய அப்பனி தானி நிகடானி, நான் வந்து சங்கிலிகளை கைட்டி விட்டேன். ஸ்நேகம் வெரி குட், ஸ்னேகமயானி அன்யானி திருடதராணி தத்தானி, இந்த சங்கிலியானது கயட்டி கயட்டப்பட்டது, இதை விட ஸ்னேகபூர்வமான இருக்கிற இன்னொரு சங்கிலியால் நான் கட்டப்பட்டேன், அதாவது உன்னுடைய அன்புனால் நான் ஃபர்தரா ஐ பீன் பவுண்ட் பை த லவ் அண்ட் அஃபெக்ஷன் விச் யூஆர் ஷோயிங். ஆமாம், இஆர்சி இஆர்சி இஆர்சி, ஸ்னேகமயானி அன்யானி திருடதராணி தத்தானி, கொடுக்கப்பட்டன நீ வந்து இதை ரிமூவ் பண்ணட்டும், எனக்கு வந்து நீ என்ன கொடுத்துருக்கேன் ரிட்டர்ன் அப்படின்னா ஸ்னேகபூர்வமான இன்னொரு சங்கிலியால் என்னை கட்டிட்ட சரியா? அப்புறம் சங்கஜஸ்வ நிகடானி, நீ வந்து அவன் கொடுக்குற அந்த சங்கிலியை எடுத்துக்கோ, அதாவது நீ அவனை அன்பால கட்டுற, அவனும் உன்னை அன்பால கட்டுறான், ஏஷோபி முக்தக, இவனை நீ ரிலீஸ் பண்ணியாச்சு, சாம்பிரதம் வயம் ரஜிஷ்யாமக, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம், நம்ம இங்கேருந்து கிளம்பலாங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு. இவன் வந்து ராஜாவால் அரஸ்ட் பண்ணப்பட்ட ஆளை நீ அழகா சங்கிலியை போட்டு கைட்டியாச்சு, பாச சங்கிலியை கொடுத்தாச்சு, இன் ரிட்டன் அவனும் உனக்கு பாசத்தை கொடுத்தாச்சு, இப்போ அடுத்தது என்ன போகிறது, ராஜா ஆட்கள் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ண போகிறான், அதனால் ஒழுங்காக இடத்த காலி பண்ணலாம் ஒன்று. இன்னொன்று, வசந்த சேனாக எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்த உனக்கு வந்து அவளுடைய பிரேமம் கிடைக்கல, இவனுடைய பிரேமம் தான் கிடச்சிருக்கு, இதை வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்புங்கிறான். புரியுறதா? அதை நீங்கள் அப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். படிங்க படிங்க. போறும், நிறுத்து, சும்மா வந்து இது பண்ணாத, இந்த மாதிரி திக்குனா இனஃப், சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காதேங்கிற மாதிரி. அகமப்பி பிரணயேன இதம் பிரவகணம் ஆரூட சாருதத்த சகே, அகமபி பிரணயேன இதம் பிரவகணம் ஆரூட, அவுட் ஆஃப் அஃபெக்ஷன், உண்மையில இருக்கிற பிரீத்தி, உன்னை நான் வந்து பிரத்யக்ஷமாக பார்த்ததில்லை, ஸ்டில் உன்னை பற்றி நிறைய கேட்டிருக்கேன், அந்த கேள்வினால எனக்கு உண்மையில உண்டான ஒரு பிரணயம்ங்கிறது ஒரு அஃபெக்ஷன், ஒரு மரியாதை, அதனால் இந்த பிரவகணத்தில் நான் ஏறினேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சுடு, அதாவது வித்தவுட் யுவர் பர்மிஷன் ஐ ஹவ் யூஸ்ட் யுவர் வண்டி, சப்போஸ் இன்கேஸ் என்னை வந்து அந்த ராஜா ராஜாவினுடைய ஆட்கள் பிடிச்சிருந்தா அப்படின்னா நான் மாட்ட மாட்டின்னு இருக்க மாட்டேன் இல்லையா, நீ தானே மாட்டின்னு இருப்ப இல்லையா, அதுக்கோசரம் மன்னிப்பு கேட்குறான். வித்தவுட் நோயிங் சாருதத்தனுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு ஆரியக்கன் தன்னுடைய வண்டியில் ஏறி இருக்கான்னுட்டும், ஆனால் அந்த ராஜ மார்க்கத்தில் அந்த சந்தனக்கரும் வீரக்கரும் இவனை பிடிச்சிருந்தா, அந்த வீரக்கன் பார்த்து இவனை பிடிச்சிருந்தான்னா
பழி யார் மேல வரும், சந்தன சாருதத்தன் வந்து ஒரு ஒரு கைதிக்கு அடைக்கலம் கொடுத்துட்டான் அப்படிங்கிற பழி வந்து சாருதத்தன் மேல வரும், அதுக்கோசரம் இந்த மன்னிப்பை சொல்றாங்க. புரியுறதா? ஒரு பிரணயத்தினால தான் உன்னுடைய வண்டியில ஏறினேன், ஏறிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சுடு. அலங்கிருத்தாக அஸ்மி ஸ்வயம் கிராஹ ஸ்வயம் கிராஹ பிரணயேன பவதா. அலங்கிருத்தோ அஸ்மி அப்படின்னா ஐ பீன் ஆனர்டு, ரொம்ப மரியாதைக்கு உள்ளப்பட்டேன் அப்படின்னா. ஸ்வயம் கிராக பிரணயேன பவதா, பவதா ஸ்வயம் கிராக பிரணய, நீங்கள் வந்து ஸ்வயம் கிராகம்னா யுவர் வாலண்டரிலி ஷோயிங் யுவர் லவ் டு மீ, அதனால ஐ எம் ஆனர்ட். புரியுறதா? அப்யனுஜ்ஞாதா, இஃப் யூ அலோவ் மீ, இஃப் யூ பர்மிட் மீ டு லீவ் அப்படின்னு அர்த்தம். பவதா அப்யனு அனுஜாத்தா கந்தும் இச்சாமி, என்னை வந்து இங்கேருந்து போகிறதுக்கு நீங்கள் அனுமதிச்சேள் அப்படின்னா ஐ எம் லீவிங் நவ். போ இறங்குறேன் அப்படிங்கிறான். அவதரித்தவ்யம் அபநீத அவதரித்தவ்யம், தயவு செய்து இறங்காத. பிரத்யக்ர அபநீத சம்யமனஸ்ய பவதஹ அலகு சஞ்சாராக கதி, அதாவது இதுவும் வந்து இஆர்சி, பிரத்யக்ர அபநீத சம்யமனஸ்ய, அதாவது இப்போதான் அந்த அந்த காலில் கட்டப்பட்ட அந்த சங்கிலியானது இப்பொழுதுதான் அவுக்கப்பட்டது, அபநீதம் சரியா, சம்யமனம்னாலே கண்ட்ரோலுங்கிற மாதிரி. ஸோ அந்த அந்த ஒரு அதுலேருந்து நீ இப்போதான் விடுபட்டிருக்க. ஸோ அதனால் உன்னோட கால் வந்து இத்தனை நாள் சங்கிலியால் கட்டப்பட்டதுனால அலகு சஞ்சாராக கதிகி, யூ கேனாட் வாக் ஃபாஸ்ட், ஏன்னா அதனுடைய பாரத்தினால உன் காலில் வந்து வலி ஜாஸ்தி இருக்கும், அதனால் நீ ஸ்லோவாக தான் நடக்க போகிற. அலகு சஞ்சாராக கதிகி, உன்னுடைய மூமெண்ட் வில் பி வெரி ஸ்லோ, அதனால் என்ன பண்ணுற அப்படின்னா, சுலப புருஷ சஞ்சாரே அஸ்மின் பிரதேஷே பிரவகணம் விஸ்வாசம் உற்பாதயதி தத் பிரவகணேனைவ கம்யதாம், அதாவது அஸ்மின் பிரதேஷே சுலப புருஷ சஞ்சாரக, அதாவது இந்த இந்த ஏரியாவானது சுலப புருஷ சஞ்சாரே அஸ்மின் பிரதேஷே, அதாவது ராஜாக்களினுடைய புருஷர்கள் இந்த இடத்துல சுலபமாக விவகாரம் பண்ணுற ஏரியா இது, பிளேஸ் இது, அதனால் இந்த பிரவகணம் விஸ்வாசம் உற்பாதயதி, நீ இந்த பிரவகணத்தில் போன அப்படின்னா உன்னை யாரும் பிடிக்க மாட்டான், அது வந்து ஒரு விஸ்வாசத்தை கொடுக்கும், அதனால் பிரவகணே நைவ கம்யதான், நீ வண்டியிலே போ இறங்காத அப்படிங்கிறோம். As you order உன்னுடைய பந்துக்கள் கிட்ட குஷலத்தோட போய் இரு, அவ கிட்ட போயிடு அப்படிங்கிறான். என்னால் கிடைக்கப்பட்ட, எனக்கு கிடைக்கப்பட்ட பாந்தவன் அப்படின்னா அது நீ தான், பந்து அப்படின்னா அது நீ தான், அதாவது ராஜத்வாரே ஸ்மசானேஜ யக திஷ்டதி சக பாந்தவக இல்லையா, முதல்ல படித்தோம் இல்லையா. இப்போ வந்து எனக்கு ராஜத்வாரத்தில் நான் யார் நிற்கிறா, நீ தான் நிற்கிற, ஸோ நீ தான் எனக்கு பந்து. கதாந்தரேஷு பவதா ஸ்மர்த்தவ்யோ அஸ்மி, நான் நீ வந்து ஃபியூச்சரில் ஆரியக்கன், உன்னால் வேற ஒரு விஷயமான ஒரு பிரசங்கத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் அகம் என்னை வந்து நீ ஸ்மரிச்சிக்கணும் அப்படிங்கிறோம், அதாவது நாளைக்கு நீ ராஜாவா ஆயிட்டா கூட என்னை நீ ஸ்மரிச்சிக்கணும். இல்ல ஆரியக்கன் ஆரியக்கன் சொல்றான், ஸ்மாத்மாபி விஸ்மரியதே, ஸ்மாத்மாபி விஸ்மரியதே, நான் வந்து கேன் ஐ ஃபர்கெட் மை ஓன் செல்ஃப், இதெல்லாம் இஆர்சி, என்னோட ஆத்மாவே நான் மறப்பேனா, கேன் ஐ ஃபர்கெட் மை ஓன் செல்ஃப். பதி பிரயாந்தம் அமரஹ, இல்ல துவாம் ரக்ஷந்து பதி, பதினா மார்க்கேன்னு அர்த்தம், துவாம் ரக்ஷந்து பதி பிரயாந்தம் அமராகா, தேவர்கள் வந்து அமராகா
பதி பிரயாந்தம் துவாம் ரக்ஷந்து, தேவர்கள் பதி மார்க்கத்தில் பிரயாந்தம் போய்கொண்டு இருக்கின்ற விரஜந்தம் துவாம் உன்னை ரக்ஷந்து காப்பாற்றட்டும், லெட் த காட்ஸ் ப்ரொடெக்டிவ்னு அர்த்தம். ம் ஆரியக்கஹ சம்ரக்ஷிதஹ அஹம் த்வயா, நான் உன்னால் காப்பாற்றப்பட்டேன். சார்தத்தஹ ஸ்வைர் பாக்யைஹி ஸ்வைர் ஸ்வைர் பாக்யைஹி பரிரக்ஷிதோ அசி, யூ ஹவ் பீன் ப்ரொடெக்ட். ஆ ஸ்வைஹி பாக்யைஹி ஸ்வைஹி பாக்யைஹி ஸ்வைஹி பாக்யைஹி ஸ்வைஹி பாக்யைஹி பரிரக்ஷிதஹ அசி, ஆ யூ ஹவ் பீன் ப்ரொடெக்டட் பை யுவர் ஓன் குட் ஃபார்ச்சூன். ம் ஆரியக நனு ஹே தத்ராபி ஹேதுஹு பவான், நனு ஹே தத்ராபி ஹேதுர் பவான், அந்த பாக்ய வசத்துக்கு கூட காரணம் யாரு? நீ தான். உன் வண்டி இல்லனா நான் அங்க இல்ல, நீ நான் இன்னைக்கு இங்க இல்ல இல்லையா. ம் சாந்தத்தா யது உத்யதே பாலகே மஹதி ரக்ஷான வர்த்ததே தத் சீக்ரம் அபக்ராமது பவான். ஆ யது உத்யதே பாலகே மகதி ரக்ஷா ந வர்த்ததே பாலகே உத்தியதே, அதாவது உத்தியத்தம்னா பிரயத்தனம்னு அர்த்தம். இங்கே பாலகே உத்தியத்தேனா பாலகன் வந்து உன்னை பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான், ஆட்கள் அமுச்சுன்ட்ருக்கான். அதனால் இங்கே வந்து மகதி ரக்ஷான வர்த்ததே, திஸ் பிளேஸ் இஸ் நாட் ரியலி சேஃப் ஃபார் யூ, தட் சீக்கிரம் அபக்ராமத்து பவான், இங்கேருந்து கிளம்பிடு சரியா. ம் ஏவம் புனர் தர்ஷனாய திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் படிங்க. சிப்ப நிகடம் புராண கூப்பே பஷ்யேயுஹு சிதிபதயஹ ஹி சாரதுஷ்ட்யா. கிருத்வா ஏவம் கிருத்வா, அதாவது மனுஜபதேஹே மகத்வெலீகம், என்ன அப்படின்னா ஏவம் அப்படி ஏவம்ங்கிறது என்னன்னா பூர்வ உக்த ராஜானம், யாரை பற்றி பேசணும், பாலகன். அந்த பாலகனானவன் மனுஜபதேஹே மகத்வெலீகம், ஒரு ஒரு ஏவம் மனுஜபதேகே இந்த மாதிரியான இந்த பாலகசிய, அவன் எப்படி அப்படின்னா மனுஜபதேகே அந்த ராஜாவினுடைய மகத் வெலீகம், அந்த அபராதமானது கிருத்வா நம்மளால் செய்யப்பட்டது, செய்யப்பட்ட பிறகு, அதாவது நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஜெயிலேருந்து ஒரு கைதி தப்பிச்சிருக்கான், அவனை கொண்டு போய் ராஜா கிட்ட ஒப்படைக்காமல் நம்ம அவனை ஃபர்தராக தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம், புரியுறதா? அது வந்து ஒரு பெரிய வெலீகம், வெலீகம்னா அபராதம், புரியுறதா உங்களுக்கு? ஸோ கிருத்வா ஏவம்ங்கிற இடத்துல ஏவம்ங்கிறது நீங்கள் முன்னாடி வந்து உத்தியதே பாலகேன்னு சொல்கிறான் இல்லையா, அந்த பாலகனை எடுத்துக்கணும். ஏவம் மனுஜபதேகே அப்படின்னா முன்பு சொன்னப்பட்ட அந்த பாலகனான அந்த பாலகன் யார், அவனுக்கு அப்ஜெக்டிவ் என்னன்னா மனுஜபதேகே, மனுஷாளனுடைய பதி அப்படின்னா ராஜா, அந்த ராஜாவினுடைய மகத் வெலிகம் கிருத்வா, பெரியதொரு அபராதத்தை கிருத்வா நம்ம செஞ்சுட்டோ இஹ இங்க க்ஷணமபி ஹி ஸ்தாத்தும் ந பிரசஸ்தம் அஸ்மின், அஸ்மின்னா அஸ்மின் பிரதேஷே, இந்த இடத்துல க்ஷணமபி ஸ்தாத்தும் ந பிரசஸ்தம், ஒரு செகண்டு கூட இங்கே நிற்கிறதுக்கு ந பிரசஸ்தம்னா ந யுக்தம், இட் இஸ் நாட் ரைட் ஆன் அவர் பார்ட் டு ஸ்டே ஹியர் ஆஃப்டர் கமிட்டிங் திஸ் மிஸ்டேக், புரியுறதா? மைத்ரேய க்ஷிப நிகடம் புராண கூப்பே, அந்த நிகடம் செயினை வந்து புராண கூப்பேனா ஒரு பாழுங்கிணறு, பழைய ஏதோ ஒரு கிணறு இருக்குது அங்கே கொண்டு போய் தூக்கி போட்டுடு. பஷ்யேயுஹு க்ஷிதிபதயஹ ஹி சாரதிருஷ்டியா, க்ஷிதிபதயஹ சாரதிருஷ்டியா பஷ்யேயுஹு, ராஜாக்களுக்கு வந்து கண் யார், சாரன்னா ஸ்பை, அவா தான் திருஷ்டி, புரியுறதா? சாரர்களை கண்களாக வைத்து கொண்டு இருக்கின்ற அந்த க்ஷிதிபதையாக ராஜாக்கள் பஷ்யேயுஹு நம்மளை பார்த்துடுவா. ம் அது இதில் வருமே உங்களுக்கு கிரார்த்தார்ஜுனியத்தில் இல்லை, கிரியாசுயுக்தே நிருபச்சார சக்ஷுஷா இல்லை, அது சார சக்ஷுஷன்ங்கிறது எங்களுக்கு குயின் வேர்ஸில், ஆமாம். ஸோ அது எங்களுக்கு அந்த 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 சாரன் வந்து எப்படி சக்ஷுஷுன்னு ஒரு ஒரு மேடம் எங்களுக்கு குயின் மேரேஜில் கிளாஸ் எடுத்தான், ராஜலக்ஷ்மின்னு ஒரு மேம் எங்களுக்கு ஹெச்ஓடி,
அந்த ஒரு கிராதார்ஜுனியத்தில் ஒரு நாலஞ்சு ஸ்லோகம் மறக்கவே மறக்காது. அதில் வந்து கிரியாசு யுக்தேர் நிருபச்சார சக்ஷுஷகன்னு வரும், நாலாவது ஸ்லோகமோ மூணாவது ஸ்லோகமோ நினைக்கிறேன், கிராதார்ஜுனியம் ஃபஸ்ட் அங்கத்தில். ஸோ வந்து சாரமே சாரணே சக்ஷுஷ் ராஜாக்கு, அப்படிப்பட்டு இருக்கிற அந்த கிருதிபதையக ராஜாக்கள் நம்மளை பசியையுகு பார்க்கக்கூட பார்க்கக்கூடி வரும், அதனால் இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். சரி, வாம அக்ஷி ஸ்பந்தனம், அவனுடைய லெஃப்ட் கண்ணு துடிக்கிறது, அக்ஷி ஸ்பந்தனம் துடிச்சுட்டு இருக்கு. சகே மைத்ரேய, இது வந்து அந்த கண்ணை துடிக்கிறதுங்கிறது வசந்தசேனாவினுடைய தர்சனத்துக்கு உற்சுகமாக இருக்கான், அதனால் துடிக்கிறது அப்படின்னு சொல்கிறான் பஷ்ய. ஆ அபஷ்யதஹ அத்யதாம் காந்தாம் வாமம் ஸ்புரதி லோச்சனம் அகாரண பரித்ரஸ்தம் ஹிருதயம் யததே மம. அபஷ்யதஹ அத்யதாம் காந்தாம், அத்ய இன்னைக்கு, தாம் காந்தாம் அந்த காந்தாமான வசந்தசேனையை அபஷ்யதஹ பார்க்காமல் இருப்பதினால் வாமம் ஸ்புரதி லோச்சனம், வாமம் லோச்சனம் ஸ்புரதி, என்னுடைய லெஃப்ட் ஐயானது துடிச்சுட்டுருக்கு. அகாரண பரித்ரஸ்தம் ஹிருதயம் வெததே மம, காரணமே இல்லாமல் என்னுடைய மனசும் ரொம்ப ஒரு 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 கொந்தளிப்பு, ஒரு ஒரு பரபரப்போடு இருக்குது. அதாவது பின்னாடி வந்து அவனுக்கு வந்து இஸ் நாட் அவேர் ஆஃப் த கெலாமிட்டி தட் இஸ் கோயிங் டு அட்டாக் ஹிம், வசந்த சேனாவை இவன் தான் கொண்டுட்டாங்கிற ஒரு பழி அவனுக்கு வரப்போகிறது பின்னாடி, அதனால தான் இந்த வாமாட்சி ஸ்பந்தனம், அது அவனுக்கு தெரியல. அதனால தான் அவனுடைய கண் துடிச்சிருக்குங்கிறது அவனுக்கு தெரியல. வசந்த சேனா வராதது, அவளை பார்க்காததுனால என் கண் துடிக்கிறது அப்படின்னு அவனே அசியூம் பண்ணிட்டு இருக்கான். பட் இட் இஸ் அன் இண்டிகேஷன் ஃபார் வாட் எவர் இஸ் கோயிங் டு அக்கர் இன் த நெக்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ், என்ன ஒரு பேட் ஓமன் அவனுக்கு வரப்போகுதுன்னு. மேலும் அகாரண பரித்ரஸ்தம் ஹிருதயே வெததே மம, காரணமே இல்லாமல் என்னுடைய மனசானது ஒரு மாதிரி தவிக்கிறது, புரியுறதா? ஸோ வந்து இங்கே காரணமே இல்லாமல், ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு காரியோத்பத்தி வர்றதுனால இங்கே விபாவன அலங்காரம், சரியா? அண்டு இவனுக்கு வந்து தெரியல பின்னாடி நடக்க போகிற விஷயங்கள், தனக்கு என்ன ஒரு அட்டாக் வரப்போகுதுங்கிறது அவன் தெரியாமல் இப்போ சொல்லிடுறான், சரியா? நெக்ஸ்ட் தத் ஏஹி கச்சாவஹ இதி பரிக்ரம்ய கதம் அபிமுகம் அனாபியுதாயிகம் ஸ்ரமண ஸ்ரமணக தர்சனம் விசாரிய பிரவிஷத் வயம் அனேன பதா வயமபி ஏனேனைவ பதா கச்சாமஹ. இல்ல, பிரவிஷது அயம் அனேன பதா வயமபி அனேனைவ பதா கச்சாமக, புரியுறதா? ஸோ ததேகி கச்சாவக, வா போலாம் பரிக்ரம்ய, அங்கேருந்து கிளம்பிட்டோ. கதம் அபிமுகம் அனாபியுதயகம் உதயிகம் ஸ்ரமணக தர்ஷனம். ஸோ வந்து அபிமுகம், எனக்கு வந்து முன்னாடி யார் இருக்கா அப்படின்னா, அனாபியுதயிக்கும்னா அமங்கலம்னு அர்த்தம், ஒரு இன்னோஸ்பீஷியஸ், அது யார் அப்படின்னா ஸ்ரமணக தர்ஷனம், ஒரு பௌத்த பிக்ஷு ஸ்ரமணகன்னு. அவனை வந்து எதுக்கடா இங்கே வந்துட்டான் அவன், அவன் வந்து ஒரு 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 அமங்கல சூச்சனம் அவன், விசாரிய யோசிச்சுட்டு பிரவிஷத்து வயம் அனேன பதா, அவன் லெட்டும் கோ இன் தட் வே அப்படிங்கிறான், வயமப்பி அனேனைவ பதா கச்சாமக, நம்ம இந்த மார்க்கத்தில் போகலாம் அப்படிங்கிறது. சரி, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து பௌத்த பிக்ஷுக்களினுடைய அந்த அந்த பயட்டனுடைய பீரியடில் பௌத்த பிக்ஷுக்களினுடைய ஸ்டேட்டஸ் ஸ்திதி எப்படிங்கிறத காமிக்கிற இடத்துல என்ன இதி நிஷ்கிராந்தக இதி ஆரியக அபகரணம் நாம சப்தமோ அங்கக சமாப்தக. ஆரியகனுடைய அபகரணம், அதை வச்சு செவன்த் ஆக்ட் ஓவர்.